வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குன்னு. சித்தர்களின் ஜீவபெட தரிசனம் மற்றும் மகான்களின் வரலாறு என்ற வரிசையில் இன்னைக்கு நாம இந்த நாளைக்கு நடக்க போற ஒரு குரு பூஜையை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். மகான் சக்திவேல் ஐயா அவங்களுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை விழா நாளை, அதாவது வந்து நாளை செவ்வாய்க்கிழமை வந்து அள்ளிக்குளம், அதாவது சென்னை ரெட்ஹில்ஸ் செங்குன்றத்தை தாண்டி பொன்னேரி பக்கத்தில் இருக்கிற அள்ளிக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வந்து இந்த மகான் சக்திவேல் ஐயாவுடைய ஆலயம் இருக்குது. இது வந்து கல்லுக்கட்டி சித்தர் அப்படின்னு ரொம்ப மிகவும் பிரசித்தி பெற்ற சித்தர். அவங்களுடைய இந்த ஜீவபீடத்துக்கும் அருகே வந்து இருக்குது. இதில் வந்து ஏற்கனவே ராமகிருஷ்ண ஐயாவுடைய ஜீவபீடமும் அங்கே தான் இருக்குது. ஒரே இடத்துல வந்து மூன்று ஜீவபீடங்கள் அங்கே அமைஞ்சிருக்குது. மகான் கல்லுக்கட்டி சித்தர், அப்புறம் வந்து சக்திவேல் ஐயாவோடது, ராமகிருஷ்ண ஐயாவோட மூணு ஜீவபீடங்களும் இருக்குது. போன வருஷம் வந்து கல்லுக்கட்டி சித்தருடைய குரு பூஜையில் வந்து ஐயா மகான் சக்திவேல் ஐயா இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது அள்ளிக்குளம் அள்ளிநகர் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் வந்து இப்போ இந்த மூன்று ஜீவபீடங்களும் அருகருகே, அதாவது கல்லுக்கட்டி சித்தருடைய ஜீவபீடமும் ராமகிருஷ்ண ஐயாவுடைய ஜீவபீடமும். இப்போ போன வருஷம் கல்லுக்கட்டி சித்தர் ஐயாவுடைய குரு பூஜையில் கலந்துக்கிட்டாங்க, நானும் அதில் போய் இருந்தேன். அவங்க ஐயாவுடைய ஆசீர்வாதமும் நான் பெற்றேன். தொடர்ந்து நிறைய பேர் வந்து கல்லுக்கட்டி சித்தர் ஐயாவுடைய குரு பூஜைக்கு வந்தவங்கெல்லாம் வந்து சக்திவேல் ஐயா கிட்ட வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருந்தாங்க. அது வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக புரிஞ்சிருக்கும். அவ்வளோ விமர்சையாக நடந்த இந்த ஒரு இது, அதாவது ராமகிருஷ்ண ஐயாவுக்கு கூட ஐந்தாம் ஆண்டு குரு பூஜை விழா வந்து சமீபத்தில் தான் நடந்தது. கல்லுக்கட்டி சித்தருடைய குரு பூஜையும் நடந்தது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி நாளைக்கு நடக்க போகிற இந்த குரு பூஜைக்கு இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு வெள்ளோட்டமாக தான் நாங்கள் வந்து இந்த காணொலியை வந்து பார்க்குறோம். எதுக்குன்னா, இன்றைக்கி நாளை காலையில் நீங்கள் இந்த அள்ளிநகர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப விமர்சையாக இருக்கும். இப்போ கொரோனா பீரியட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மிக பிரமாதமான முறையில் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்க்குங்க. இப்போ வந்து ஐயா சக்திவேல் ஐயாவுடைய ஜீவபீடத்துக்கு நீங்கள் போயிட்டுருக்குறீங்க. ரொம்ப புதுசாக இப்போ தான் கட்டினாங்க, கட்டி ஒரு வருஷம் கூட ஆகலை. இதில் அதோட முதலாம் ஆண்டு குரு பூஜை விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாட இருக்கிறாங்க. நிறைய பக்தர்கள் இருக்காங்க. நிறைய வாழும் சித்தராக இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கினாங்க. நிறைய நல்லதெல்லாம் நடந்திருக்குது. பார்க்குறீங்க, ரொம்ப லைட்டிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இப்போ நீங்கள் நேராக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அந்த மிக உயர்ந்த கட்டிடம் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கல்லுக்கட்டி சித்தருடைய ஜீவசமாதி. அது மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம். போன வருடம் ஐயாவுடைய அந்த குரு பூஜையை நாங்கள் வந்து சந்திக்கிற ஒரு சத்தம்பு கிடச்சிது. இப்போ அந்த கல்லுக்கட்டி சித்தர் ஐயாவுடைய பக்கத்திலேயே வந்து ஐயாவுக்கு வந்து நம் சக்திவேல் ஐயாவுக்கு வந்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க, ஜீவசமாதி அமைச்சிருக்காங்க. ஸோ அதற்கான வேலைகள்லாம் நடந்திருக்குது. நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து மிகச்சிறப்பான முறையில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது வந்து கல்லுக்கட்டி சித்தருடைய புகைப்படம். தொடர்ந்து அடுத்தடுத்து பாருங்கள். இதுதான் நீங்கள் வந்து மகான் சக்திவேல் ஐயாவுடைய உருவப்படம். போன வருஷம் நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் வாழும் சித்தராக இருந்து நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தவர் இந்த வருடம் ஜீவசமாதி ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஜீவசமாதி தான் இப்போது அந்த ஆட்சி தான் முதல் வருஷமாக பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணணும்னு பண்ணுறாங்க. ஆனால் என்ன செய்கிறது, இப்போ வந்து அந்த பெண்டகன் இது மாதிரி கொரோனா வைரஸுக்காக வந்து அதிகமான நபர்கள் உள்ளே வருவா மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொருத்தராக வந்து நீங்கள் வந்து போகலாம். ஜீவசமாதி ரொம்ப மிக பிரம்மாண்டமான முறையில் வச்சுருக்காங்க. நைட்டு ஒரு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க, பூஜை நடந்துகிட்ருக்குது. அதை அன்பர் நமக்கு வந்து ஆறுமுகம் ஐயா அவங்க வந்து குரு அகர்பக்தி அவங்க சேல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய அவங்க வந்து இந்த காணொலியை எடுத்து நமக்கு அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நன்றியை நான் வந்து அந்த தெரிவிச்சுக்கிறேன். ஜீவபீடம் இதுதான், ஓம் ஸ்ரீ சக்திவேல் மகான் அப்படிங்கிறவங்களுடைய அந்த ஜீவபீடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாழும் மகான்கள் இருக்கும்போதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும், அவங்களுடைய அருமை தெரியாது. இப்போது அவங்க வந்து ஜீவபீடமாக ஒடுங்கி இருக்கும்போது அதோடைய
ஜீவ பீடத்துலேருந்து நிறைய உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் வரும்னு எல்லாருமே நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். நம்மளும் நிறைய இடங்களில் அவர் முருக பக்தர் அப்படிங்கிறது வந்து வேல் பதிச்சிருக்கிறாங்க பக்கத்தில், நீங்கள் பார்க்குறீங்க அங்கே தான் வந்து பக்கத்தில் வேல் வேல் பதித்த அந்த இது முருகனுடைய இது சிலையும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஜீவபீடம் மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து அமைச்சிருக்காங்க. அது சக்திவேல் ஐயாவுடைய இந்த உருவப்படத்தை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அதற்கு பக்கத்தில் தான் வந்து கல்லுக்கட்டி சித்தருடைய ஜீவசமாதி, அதுவும் இதை விட மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து கட்டியிருப்பாங்க. மூன்று சித்தர்கள் ஒரே இடத்துல வந்து இருக்காங்க. அது ஒரு இடத்துல கல்லுக்கட்டி சித்தர் இல்லாமல் ராமகிருஷ்ண ஐயாவும் இருக்காங்க, இங்கே சக்திவேல் ஐயாவும் அருகருகே அவங்க இருக்கிறது வந்து மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அவங்களுடைய உருவம் பதித்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஜீவ பீடம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, சுற்றி வளம் சுற்றி வர்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்க போகிறது. ஆனால் கொரோனா பீரியடனால வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு அப்படின்னு ஒன்றும் புரியலை. விரைவில் அன்னதானம் இதெல்லாம் ரொம்ப கல்லுக்கட்டு சித்திரக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடந்தது. அன்னதானங்கள்லாம் நடந்தது, பெரிய மிகப்பெரிய திருவிழா, லட்சக்கணக்கானவர்கள் வராமல் வந்து வந்து காலையில் 6 மணிலேருந்து மாலை 6-7 மணி வரைக்கும் தொடர்ந்து இந்த பூஜைகளும் எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாத, அதை கூட அந்த நாங்கள் போட்டிருக்கோம், தொடர்ந்து அதை நான் போட்டிருக்கேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது